அலங்காரி எல்லாத்தையும் அலற வைக்கிற அலங்காரி மாங்கா போட்டிருக்குது, மாங்கா காய் வந்து காப்பு காய்ச்சிருச்சு, நல்லா பாத்துங்க. முதலாளி, நான் வேலைக்கு சேர்ந்ததுக்கு அப்புறம் கூட மாமரம் வச்சு மாங்காய் காப்புக்கு வந்துருச்சு. சரி, ஆனா நீங்க எனக்கு முன்னாடியே ரோசி அம்மாவை கல்யாணம் பண்ணுனீங்க. சரி, என்ன ஒரு மாங்காய் இங்க வைக்க முடியலையா முதலாளி? அடி செருப்ப அயோக்கிய பயல, உன்னை பண்ணத்தை பார்த்து சொன்னா பண்ணி பார்த்து சொன்னா அவங்க முட்டா கூடி சீக்கிரத்துல ரூமுக்கே கொண்டு போய் விட்டுருவா மாட்டிருக்குது. உன் போக்கு அப்படித்தான் இருக்குது. வர வர சாமத்துல செக்கனக்க கணக்கால இருக்கு. இதுல நானும் பாக்குறேன், ஏதாவது உங்க போக்கு இப்படியா போயிட்டு இருக்குது. நானும் ஒரு புள்ள வயசு புள்ள, கிளவியானதுக்கு அப்புறமா எல்லாமே பண்ண முடியும், எல்லாம் இப்பயே தான் பண்ண முடியும். ஒரு மாதிரியா போகுது, மூடு வர மாதிரி இருக்கு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். மாங்கா சொன்ன சும்மா இருங்க அம்மா, கொஞ்சம் வலி அப்படித்தான் இருக்கா. வீட்டுக்கு போனோடனே சுடுதண்ணில ஒத்தரம் கொடுத்தோம்னா சரியா போயிடும். கொஞ்சம் பொறுத்துங்க. ஐயோ, என்னால தாங்க முடியலையா, வலி இன்னும் வலிக்குதுயா. ஐயோ, பரிசுத்தம், ஒரு எட்டு கூட வைக்க முடியலையா. எப்படா வீட்டுக்கு கூட்டிட்டு போறது? நாம ரெண்டு பேரும் பாறையை கட்டி தூக்கிட்டு போயிடலாம். ஏயா, கட்டின புருஷன் குத்துகளாட்டம் இங்க நிக்கிறான், நீ என்ன பாறையை கட்டி தூக்கி போனீங்க? என்ன பண்ணுவோம் ஏது பண்ணுவோம் எனக்கு தெரியாது. நீ வாங்கின சம்பளத்துக்கு ஒழுக்குமா? ரோசிய அழுங்காம வீடு வந்து சேர்க்கறது உன் பொறுப்பு. ஏமா, பாப்பா என்ன பால் குடிக்கிற வயசா? பால் குடுக்கிற வயசு, என்னால எப்படி தூக்கிட்டு போக முடியும்? யோ, உன நான் தூக்கிட்டு தான் போசோனேன், வேற எதுவும் பண்ண சொல்லல. இங்க பாரியா, கூட்ட மாதிரி தூக்கிட்டு போயா. நான் ஒத்துக்க மாட்டேன். உப்பு போட்டு தூக்கிட்டு போறா படாத இடத்துல பட்டு வேற மாதிரி ஆகி போயில, நான் ஒத்துக்கவே மாட்டேன். நான் ரெடியா தான் இருக்கிறேன். யோ, யாயா இப்படி சாரே சந்தேக பேரலியா இருக்கிற? இருக்காதா யாயா? ஒண்டாட்டி ஒருத்தி உசுரோடத்தான் இருக்கிறேன், இன்னும் செத்த பணம் மாட்டேன். இப்படி மாத்தி மாத்தி ஆறாலும் கடிச்சுக்கிறீங்க. நாளைக்கு நாலு பணம் பொணைங்க, இது செத்து பண்ணா கூட. என்ன சொன்னாலும் ஒத்துக்க மாட்டேன். அப்படி ஒத்துக்கிட்டு போக ஒத்துக்க மாட்டேன். யோ, நீ தூக்கிட்டு தான் போறேன். சரி, அப்படிலாம் உங்க பொண்டாடி நீங்களே தூக்கிட்டு போங்க. எனக்கு என்ன, நான் போறேன். முடியாதுல்ல, நான் தான் தூக்கணும். தூக்கலாம், தூக்கலாம். எப்ப ஜான்சி கடைசி பார்த்து தூக்கணும்.
அதுக்காக தான வெயிட்டிங் இருக்கறா. ஏய் என்னால முடியலையா? ஓ, ஏன் மேல மோதாம இருக்கிறதுக்கு? ஆ சரி. வா, இது போட்ட மோட்டோ அப்படி ஒர்சாதா? என்னால தூக்கவும் முடியல, அவன் தூக்கறத பார்க்கவும் முடியல. ஐயோ, தூங்குறா. ஏ புருஷ ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேங்கிறாரு, சுவிட்ச் ஆஃப்னு வருது. என்னன்னு தெரியலம்மா, என்கிட்ட பேசாம இருந்ததே இல்லை. நீ தான் சொல்ற கல்யாணம் பண்ண நேரம் சரியில்லை, 3 மாசம் பிரிஞ்சிருக்கணும்னு. எனக்கு என்னமோ பயமா இருக்கு. நான் போய் அவரை பார்த்துட்டு வரட்டுமாம்மா. இனிமே இதுதான் உன் வீடு, இனிமே நீ இங்கே தான் இருக்கணும், புரியுதா? நான் சொல்றத மட்டும்தான் இனிமே நீ கேட்கணும். ஏமா, என் புருஷன் கூட ஒன்னா சேர்ந்து வாடுறது உனக்கு பிடிக்கலையா? ஏ, யாரடி புருஷன்? அந்த எச்சக்காரனா உனக்கு புருஷனா? நம்ம ஸ்டேட்டஸ் என்ன? ஆமா, ஸ்டேட்டஸ் என்னடே? கேவலம் எச்சை எடுத்து திங்கிற நாய் உனக்கு புருஷனா? அவன் எந்த விதத்திலையும் உனக்கு பொருத்தமானவில்லை. உனக்கு பொருத்தமானவை எல்லாமே சேதுபதி மட்டும்தான். பேசாம நீ அவனையே கல்யாணம் பண்ணிக்கோ. நீ எவ்வளவு அம்மாவா? வாய மூடு, நீ பேசுன அவ்வளவுதான். உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? கட்டின புருஷ உயிரோட இருக்கும் போது இன்னொரு புருஷ கட்டிக்கார சொல்றியே, நீ எல்லாம் ஒரு ஆள் தாயா? நீ என்ன எனக்கு நல்லது பண்ற? என் புருஷன் நானும் நல்லா இருக்கிறதுக்காக பிரிச்சு வச்ச நினைச்சா இப்படி ஒரு எண்ணத்தினாலதான் என்ன என் புருஷன் பிரிச்சு வச்சிருக்கியா? இது தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நான் இந்த வீட்டுல இருந்தா அது தப்பு. அந்த பரதேசு கூட நீ போய் வாழ போறியா? அதுவும் என்ன எதிர்த்துக்கிட்டு அவங்கள உன்னால வாழ்ந்துட முடியுமா? என்ன பண்ணுவ? மயிர புடுங்கிருவியா? விட மாட்டேன்டி, உன்னை நான் வாழ விட மாட்டேன். இந்த பாரு, பசுபதி விட சேதுபதி உன்னை ராணி மாதிரி வச்சு காப்பாத்துவான். ஏய், உனக்கு இப்படி பேச வெக்கமா இல்லை? பாரு, ஒரு பொண்ணுக்கு ஒரு தடவைதான் வாழ்க்கை. தாலி கட்ட புருஷன் நல்ல விடும் கெட்ட விடும், காலம் பூரா அவன் கூட தான் வாழிடும். நான் ஏன் புருஷன் கூட தான் வாழ்வேன். ஒரு ஏண்டி பேச மாட்டேன்? இல்ல, ஏன் பேச மாட்டேன்னு கேட்டேன். உன் அண்ணனுக்கு 5 வயசு, உனக்கு 3 வயசு. உன் அப்ப இன்னொரு பொம்பளை மேல ஆசைப்பட்டு அவ பின்னாடியே ஓடிட்டான். பச்சை பிள்ளைங்க ரெண்டு பேத்தையும் கையில வச்சுக்கிட்டு வெறும் பச்சை தண்ணிய குடிச்சிட்டு வெயிலையும் மழையிலையும் காத்துலயும் கஷ்டப்பட்டு உங்களை நான் வளர்த்திருக்கேன். ஏன் கஷ்ட நஷ்டம் என்னன்னு என்ன படைச்ச தாண்டவனுக்கு மட்டும் தாண்டி தெரியும். நான் கஷ்டப்பட்ட ஒவ்வொரு நிமிஷமும் ஏன் நிலைமை என் எதிரிக்க கூட வரக்கூடாதுன்னு நினைச்சபடி கேவலம் தங்கன்னு நினைச்சு நீ நெருப்பத்துக்கிட்டியாடி. என்னை எழுதிட்டு நீ வாழலான்னு நினைச்ச உன்னை நான் வாழ விட மாட்டேன். நொண்டி குதிரை வண்டி இழுக்காதடி. கண்ணு முன்னாடியே
ஏ புருஷனோட சேர்ந்து நான் சந்தோஷமா வாழதா பாக்குறேன். அத நீ பார்க்கதா போற. என்ன சவாலா? அப்படியே வச்சுக்கோ. இப்ப சொல்றேன் கேளு. எண்ணி 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 ஏனால உன்னை நாடு ரோட்ல நிக்க வச்சு பிச்சை எடுக்க வச்சு வாழா வெட்டியா நிக்க வைக்கல. என் புருஷன் ஒருத்தனுக்கு நான் முந்தாணி விரிக்கலடி பாருடி. அதையே நானும் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. ஏழு நாளண்ட ஏழு ஜென்மம் எடுத்தாலும் என்னையும் என் புருஷனையும் யாராலையும் பிரிக்க முடியாது. என்னங்க இந்த சூட்கேஸ்ல 20 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு? எங்க எம்பியோட பணம். அவங்க ஃபேமிலி டூர் போறதுனால என்கிட்ட இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை கொண்டு போய் உள்ள பத்திரமா வை. சரிங்க, உங்களுக்கு வெந்நீர் போட்டு வச்சிருக்கேன், சீக்கிரமா குளிச்சுட்டு வந்துருங்க, டிஃபன் எடுத்து வைக்கிறேன். அம்மா ஏன் ஒரு மாதிரியா இருக்காங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, நான் நல்லா தான் இருக்கேன். பாப்பா போய் குளிச்சுட்டு சாப்பிடு. என்னடி தோழிங்க ரெண்டு பேர் சேர்ந்து இந்த அலங்காரி கிட்ட பூச்சாண்டி காட்டுறீங்களா? இந்த அலங்காரி யாருன்னு இனிதான் நீங்க பார்க்க போறீங்க. பண மரத்துல தேல் கொட்டினா தென்னை மரத்துல எப்படி விஷம் ஏறுதுன்னு இனிமே பார்க்க போறீங்க. கஸ்தூரி, கஸ்தூரி. என்னங்க? அந்த சூட்கேஸ் கொஞ்சம் எடுத்துட்டு வா. இதோ எடுத்துட்டு வரேங்க. எனக்கு தெரியலீங்க. ஒண்ணுமில்லம்மா, அன்னைக்கு 20 லட்சம் ரூபாய் பணத்தோட சூட்கேஸ் கொடுத்துருந்தேன், உள்ள வைக்க சொல்லி. எங்க எம்டியோட பணம் அது. சரி, என்ன அவ காணனு சொல்றம்மா? என்னது பணத்தை காணமா? என்னடா இவ்வளவு அசட்டா சொல்லிட்டு இருக்க? ஏய், எங்கடி பணம்? உள்ளத தவச்ச அது எப்படி காண போச்சுன்னு எனக்கு தெரியல. வீட்டுல வச்ச பணம் எப்படி காணா போ? என்ன காக்கா வந்தா தூக்கிட்டு போக போதே? அதுதான் எனக்கு தெரியல. என்னம்மா இப்படி பொறுப்புலாம் பேசுறது என்ன அர்த்தம்? அப்படித்தான் இருக்கும். என்னமா சொல்றீங்க? இவ்வளவு அவ அண்ணனும் திட்டம் போட்டுதான் உன கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. நீ பெரிய பணக்கார இடாச்சு, அதுதான் இருக்கிற சொத்தை எல்லாம் சுருட்டிட்டு போலான்னு இப்போதைக்கு 20 லட்சம் ரூபாய் பணம் கிடைச்சிருக்கு, அதை சுருட்டிட்டு போயிட்டாங்க. அவ்வளவுதான். இப்படி வாய்க்கு சம போய் சொல்றீங்க? ஏய், நீயும் அண்ணனும் என்ன திட்டத்தோட உள்ள வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும்டி. எங்ககிட்ட இருக்க சொத்து சுரண்டதுக்கு தானே என் பிள்ளையும் என் பையனையும் வளைச்சு போட்டிருக்கிறீங்க? இது எங்களுக்கு என்ன தெரியாதானே? இப்போ என் பையன் கொடுத்த 20 லட்சம் ரூபாய் கூட போய் உன் அண்ணன் வீட்டுல ஒழிச்சு வச்சுட்டு வந்திருக்க, அவ்வளவுதானே? இல்ல, இங்க பாருங்க, அடுத்தவங்க படத்துக்கு மேல நாங்க ஆசைப்பட மாட்டோம். அப்படி ஆசைப்படுறவங்களும் நாங்க கிடையாது. அப்படி ஆசைப்படாமதான் எங்க வீட்டு பணத்தை தூக்கி போன் போய் உன் அண்ணன் வீட்டுல ஓலையை வச்சுட்டு வந்திருக்க, அப்படிதான் நினைக்கிறேன். என் பொண்டாட்டிய மச்சனும் அப்படிப்பட்டவங்க இல்ல. உண்மை எதுன்னு தெரியாம தேவையெல்லாம் வார்த்தை விடாதீங்க. பணம் காணும் போது நம்ம வீட்டுலதான் முதல் நம்ம வீட்டுல யாராவது. அப்போ என்னடா பேச? இல்ல என்ன பேச இருக்கீங்க? நான் பணத்தை திருகிட்டு சொல்றியா? சொல்லுடா. இல்லம்மா, நான் என்ன சொல்ல வரேன்?
எத்தவளுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்துக்கிற நல்ல பேர் வாங்கி கொடுத்த பெத்து வளர்த்தி 30 வருஷம் ஆளாக்குனேன் என் மேல நல்ல பழி சுமத்திட்டடா வெறும் 3 மாசத்துக்கு முன்னாடி வந்த உன் கொண்டாட்டி சுத்தமானவன் நல்லவன் அவன் பேச்சு உண்மை அப்படிதானே போதுங்க சாமி போதும் ஏமா இப்படிலாம் பேசுறீங்க வேற எப்படி பேசுறது வேற எப்படி பேசுறது உமா 30 வருஷமா வளர்த்துற என்ன நம்பல 3 மாசத்துக்கு முன்னாடி வந்தவன் அவ பேச்ச நம்பர் வெள்ளையா இருக்கிறதுல பாலை நினைச்சுக்கியடா முட்டாளா உன்ன மாதிரி முட்டாள் வேற யாருமே இல்லை பாரு இப்பவும் சொல்றேன் நம்ம வீட்டுல காணாம போன 20 லட்சம் ரூபாய் பணம் அவளோட அண்ணன் வீட்டுலதான் இருக்கு அது எப்படி அவளை உரிய சொல்றீங்க ஏண்டா அவன் அண்ணன் வீட்டுலதான் ஒளிச்சு வச்சிருப்பான் வேற எங்க வச்சிருக்க போற அவன் அண்ணன் வீட்டுல போய் தொலை வைப்பாரு நிச்சயமா பணம் கிடைக்கும் இங்க பாருங்க தேவையில்லாம எங்க மேல திருட்டு பட்ட கட்டிங்க அப்புறம் நடக்கிறதே வேற எதுக்கு பத்திட்டு வருது குத்தம் நெஞ்சதுக்கு குரு குருங்க ஏ நீ யோகிமானவ தானே வா வந்து உங்க அண்ணன் வீட சோதனை போடலாம் அப்புறம் தெரியும் எல்லா பூடவாக்கும் ஐயோ அம்மா என்ன சும்மா இருங்கம்மா கஸ்தூரி வழியில கிளம்புங்க தானே வழியில பயம் நீ எங்க வர போற அண்ணன் வீட்டுக்கு போய் நீ ஒண்ணனும் நல்லவங்க இருந்த ப்ரூஃப் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் இங்க காண போன போறோம் உங்க அண்ணன் வீட்டுக்கு எப்படி போயிருக்கும் அதான் நீ எதுவும் வருத்தப்பட வேண்டாம் இது ஒரு சான்ஸ் தான் வா போய் பார்க்கலாம் வாங்க கணக்கு பிள்ளை யோ கிளம்பியா போய் பார்த்தா தானே தெரியும் வாண்டவள எல்லாம் தண்ணம் இடத்துல ஓடுறது ஓ சாமி அம்மா ஒரே வாய் மூடி நடங்கம்மா ஏதோ கணக்குல வண்டி இல்லையா செம்பகம் செம்பகம் என்ன திடீர்னு சொல்லாம கலங்க 3 பேரும் வந்திருக்கீங்க என்ன விஷயம் ரமேஷ் நல்லா இருக்கியா என்ன அமைதியா இருக்கீங்க 3 பேரும் சொல்லாம கலாம வந்திருக்கீங்க என்ன விஷயம்னா ஏ என்ன விஷயம் அது ஒண்ணு இல்லம்மா ஒரு சின்ன பிரச்சனை அதான் பிரச்சனையா என்ன பிரச்சனை மச்சான் அது எங்க ஆபீஸ்ல இருந்து 20 லட்சம் ரூபாய் பணத்தோட கசீட்டு கொடுத்து வைக்க சொல்லியிருந்தேன் இப்போ அந்த பணத்தை காணோம் அம்மா இங்கதான் வந்து கொடுத்துருப்பான்னு கஸ்தூரி மேல சந்தேகப்படுறான் அதனால இல்லம்மா உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்குதா உங்க அம்மா கறிக்கிறா பைத்தியம் பிடிச்சிட்டு ஆடுறா அவன் சொல்றானே ஓ வீட்டுல காண போன பணத்தை ஏன் வீட்டுல வந்து தேட வந்திருக்கியா திருடுறதுக்கு எந்த வீடா இருந்தா என்னன்னு வேண்டாம் உங்ககிட்ட எதுக்கிட எனக்கு தேவையில்லாத பேச்சு இந்த பாரு கணக்குல வீட்டுல இருக்கிற ஒரு இடம் விடாம எல்லாத்தையும் தொலைவி பாத்துருவா போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யோகி சிகாமணிங்க எல்லாம் ரொம்ப வாய் நீரா பேசினாங்களே இப்ப பேச வேண்டியதுதானே எனக்கு அப்பவே தெரியும் திருட்டு தரமன்ற அண்ணனும் தங்கச்சியும் தில்லாலங்கடியா இருப்பாங்கன்னு ஏண்டா நீங்க ரெண்டு பேரும் கொள்ளையடிக்கிறதுக்கு எங்க வீடுதான் கிடைச்சதா கேவலம் உங்களுக்கு பணம் தான் வேணும்னு என்ன கேட்டிருந்தா நான் அள்ளி விட்டு இருந்திருப்பேன் அதுக்காக என் பொண்ணோட வாழ்க்கையும் என் பையனோட வாழ்க்கையும் கெடுத்துட்டீங்களே பாவிக்கிறா உங்களுக்கு தேவை கேவலம் 20 லட்சம் தானா என்ன கேட்டுதான் இதுக்கு மேலேயே அள்ளி கொடுத்துருப்பேன் எங்க அம்மா உங்களை பத்தி சொன்னப்போ என் பொண்டாட்டி என் மச்சனும் அப்படிப்பட்டவங்க இல்லைன்னு மக்களை தவங்கினேன் அதனா இப்பதானே தெரியுது ஒரு திருட்டு குடும்பத்தை கல்யாணம் பண்ணிருக்கேன்னு ஒரு திருடியை கட்டிருக்கேன்னு இப்பதானே தெரியுது மச்சான் தப்பா பேசுறீங்க என் தங்கச்சி இந்த வேலையை பண்ணிருக்க மாட்டா உன் தங்கச்சி மக்காச்சு வாங்கிட்டு வர்றியா
ya betul kan orang mana orang orang ini pernah dicuci, sakti mana di kamu itu orang jah, oh sakti mana kerja macam, sunnah kerja, ni orang tangga sih orang, sakti mana mepera, ya betul pernah orang betul pernah dicuci, eh, ni lah nara orang ni lah, macam, ceh, boleh ini orang tidur pun mungkin kelihatan macam ni, nak kemana tu? Ramis, Ramis, ada ramal mana? Ikalah tidur dengan pesisir tu, mana? Inilah orang tu, inilah orang tu. Oh, tunggu sih, untuk tu panat tidur, kuntu tinggi kurir kan jodoh. Adik mana inilah ada ramal? Nalal. Ya negar, kunci guna manusia cila, hari ini ama opali, ini melat tidur tu pada kantor kita. Negeri manusia kita ada, inilah. Beri kita beri beri kaya orang mana ada tu kiri kita. Hey, negeri sana. Yang tengah cekai ni ada kah? Ni ada. Hey, dah ada tu pusing dah. Hey, 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 masa lagi tengah cina. Hey. Ada, ini dah. Ini yang bersih dah. Maaf lah. Lati kau ni lati. Ia orang orang tin. Ia orang orang. Annye kau pergi pergi sonda. Yang ada di bawah kelihatan mana orang dah. Orang makan orang orang makan orang tu, bawa buat kelihatan macam ni, yeah. Ibu batia, mana mari ada, semuanya bocor. Pergi buat tidur pun tidak kelihatan macam tu juga. Yeah, nega. Nengi nallah orang nanti. Ada. Nengi orang gama pergi kiri deh. Ia pergi pergi kerana nana kimi lagi. Yeah. Yang gama apa dia gama pergi nana. Nana kerana mana? Yang gama apa tu nana kiri deh, yo. Kiri deh, yo. Ibu orang ni orang yang terjun. Yang gama orang yang terutang le. Ada apa? Ila, yang gama orang tu baris dengan tu guru pun nanggalah. Yang ini dia yang gama beti. Yang gama pasi kerja dah. Niara kualis orang tu valdir pandi. Yang tangga cipta kerja, ni nak terulang